ஒன்றில் அல்லாஹ் பாதுகாப்பை வைத்திருக்கிறான், ஒன்றில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை வைத்திருக்கிறான். என்ன தெரியுமா அது? என்ன தெரியுமா அது? என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி நேரத்தை அடையும் பொழுது சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை, மூமின்களை பாதுகாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பார். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைவார்கள். யார்? அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார். தொழுகை வெற்றியின் அடையாளம். கண்ணியத்தில் கூடியவர்களே, உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? உங்கள் ஊருக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் நாட்டிற்கு, உங்கள் தெருவிற்கு பாதுகாப்பு வேண்டுமா? காலை ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியிலே சென்று ஜமாஅத்தோடு நிறைவேற்றுங்கள். ஜமாஅத்தோடு பள்ளியிலே சுபஹ்னுடைய தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பானா? தொழுதால் வெற்றி கிடைத்து விடுமா? போராடாமல் வெற்றி உண்டா என்று கேட்கக்கூடிய சமூகம் தொழுதால் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏன் வைக்கவில்லை? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியிலே சென்று ஜமாஅத்தோடு தொழுகின்றானோ அவனுடைய பாதுகாப்பை, அந்த அவனுடைய முழு தினத்தின் பாதுகாப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக் கொள்கிறான். நான் கேட்கிறேன், உங்கள் ஊரில் உள்ள அத்துணை முஸ்லிம்களும் பள்ளிகளில் சென்று ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் அந்த ஊரினுடைய முஸ்லிம்களின் பாதுகாப்பை எடுத்துக் கொள்பவன் யார்? யார் 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 யார்? அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ். எங்கே இந்த சமூகம்? வணக்க வழிபாட்டிலே வெற்றியை தேடக்கூடிய சமூகம் எங்கே? போராட்டங்களில் வெற்றி கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே. போராட்டங்கள் ரப்புடைய கதவை தட்டாது. லா இலாஹா இல்லல்லாஹ். போராட வேண்டாம் என்றதற்காக சொல்லவில்லை. வணக்க வழிபாடுகளை இழந்து போராட்டம் என்றால் உலக முஸ்லிம்கள் கூடினாலும் தோல்விதான், தோல்விதான். லா இலாஹா இல்லல்லாஹ். எப்போது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் பள்ளியிலே சென்று ஃபஜ்ருடைய தொழுகையை ஒரு நாள் தொழுதுவிட்டு வெளியே வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற பலஸ்தீனிலே பைத்துல் முக்கத்தஸ் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கிற பாபர் மஸ்ஜித் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கப்படும். நீங்கள் என்ன பாதுகாப்பது? ரப்பு பாதுகாப்பான் மலக்குகளை கொண்டு உங்கள் ஊரையும் உங்கள் குடும்பங்களையும். இன்ஷா அல்லாஹ். உறுதி பெறுங்கள் மூமின்களே, தொழுகையிலே உறுதி பெறுங்கள். இலங்கையிலே உள் வாழக்கூடிய முஸ்லிம்களே, சோதனை பிரச்சனையிலே சிக்கி தவிக்கக்கூடிய முஸ்லிம்களே, உறுதி பெறுங்கள். இபாதத்திலே தொழுகையை விட மாட்டோம் என்ற உறுதியை மேற்கொள்ளுங்கள். அறிவியுங்கள் உங்கள் தோழர்களுக்கும், உங்கள் ஊர்வாசிகளுக்கும், உங்களுக்கும், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் வெற்றி பாதுகாப்பு வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை கொண்டு நம்பிக்கையை கூறுங்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதால் அல்லாஹ் பாதுகாப்பான். ஒட்டுமொத்த ஊரும் தொழுங்கள், அல்லாஹ் பாதுகாப்பான். ரசூலுடைய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.